வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரண நிதி வழங்க கேரள அரசாங்கம் சார்பில் வங்கிக் கணக்கு எண் வெளியீடு. முதலமைச்சர் நிவாரண நிதியில் நிவாரண நிதி வழங்க உதவி, கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கோரிக்கை. கனமழை குறித்தும் நிலச்சரிவு குறித்தும் ஏற்கனவே எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தும் கேரள அரசு என்ன செய்து கொண்டிருந்தது? மாநிலங்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி. மத்திய அரசு வழங்கும் முன்னெச்சரிக்கைகளை மாநில அரசுகள் படித்து பார்க்க வேண்டும். குஜராத்திற்கு வழங்கப்பட்ட எச்சரிக்கையை முறையாக பின்பற்றியதால் அங்கு உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என வயநாடு நிலச்சரிவு குறித்து அமைச்சர் அமித்ஷா பேச்சு. தமிழ்நாட்டிற்கு ரயில்வே திட்டங்களுக்கு போதிய நிதி ஒதுக்கப்படாததால் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் உள்ளது. தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதி உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திமுக எம்பி செல்வ கணபதி விமர்சனம். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றுவது குறித்து மாநில அரசு ஏன் ஆலோசிக்கக் கூடாது என மாநிலங்களவையில் திமுக எம்பி வில்சன் கேள்வி. கல்வி மாநில பட்டியலுக்கு வந்தால் மாநில அரசுகள் அந்தந்த மாநிலங்களுக்கு தேவையான கல்விக் கொள்கைகளை வகுக்கும் எனவும் பேச்சு. கர்நாடக அணையில் இருந்து நீர்த்திறப்பு அதிகரிப்பால் தமிழகத்திற்கு வரும் காவிரி நீரின் அளவு அதிகரிப்பு. தமிழகத்திற்கு வரும் காவிரி நீரின் அளவு 130,000 கனஅடியாக உயர்வு. தென்காசி மாவட்டம் குறிஞ்சான்குளம் பகுதியிலிருந்து தாதுமணல் எடுப்பதற்கான 7 அறிவிப்பை மத்திய அரசு தற்காலிகமாக ரத்து செய்திருப்பதற்கு அண்ணாமலை வரவேற்பு. மீண்டும் ஒப்பந்த புள்ளிகள் கோரும்போது அப்பட்டியலில் இருந்து குறிஞ்சான்குளம் நிரந்தரமாக நீக்கப்படும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. வருமான வரி தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். இதுவரை 6 கோடி பேர் தாக்கல் செய்திருப்பதாக தகவல். சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பியதாக கைது செய்யப்பட்ட ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு ஜாமீன் வழங்கியது சென்னை உயர்நீதிமன்றம். ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் ரெட்ஃபிக்ஸ் யூடியூப் சேனலை மூடவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாரிஸ் ஒலிம்பிக்கின் மகளிர் ஒற்றையர் டேபிள் டென்னிஸ் குரூப் சுற்று போட்டியில் ஸ்ரீஜா அகுலா வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறினார். சிங்கப்பூர் வீராங்கனையை எதிர்கொண்ட அவர் 4-2 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 181 உயர்வு. முண்டக்கலை, சூரல்மலை பகுதிகளில் ஏராளமான வீடுகள் மண்ணில் புதைந்ததால் கடினமாகும் மீட்பு பணிகள். வயநாடு நிலச்சரிவு நிவாரணப் பணிகளுக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் 1 கோடி ரூபாய் வழங்கப்படும். காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப்பெருந்தகை அறிவிப்பு. வயநாடு நிலச்சரிவில் காணாமல் போனோர் பற்றி தகவல் தெரிவிக்க அவசர உதவியின் வெளியீடு. வயநாடு மாவட்ட அவசர கட்டுப்பாட்டு எண்ணை தொடர்பு கொள்ள கேரள மாநில அரசாங்கம் அறிவிப்பு. வயநாடு நிலச்சரிவுக்கு காடுகள் அழிப்புதான் காரணம் என திமுக எம்பி திருச்சி சிவா மாநிலங்களவையில் பேச்சு. இதுபோன்ற துயர சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எனவும் பேச்சு. கேரள மாநிலம் வயநாடு, மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு ஆகிய 5 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் எச்சரிக்கை. பத்தனம்பட்டா, ஆலப்புழா உள்ளிட்ட 7 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை விடுத்தது திருவனந்தபுரம் வானிலை ஆய்வு மையம். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து மயிலாடுதுறை நீதிமன்றம் பரபரப்பு உத்தரவு. மயிலாடுதுறையில் 2003 மதமாற்ற தடை சட்டத்தை கண்டித்து நடைபெற்ற போராட்ட வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் நீதிமன்றம் உத்தரவு. மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும் எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாகாந்தி குற்றச்சாட்டு. மேகதாது அணை விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட வேண்டும் என பிரதமர் மோடியிடம் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் கோரிக்கை. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசும் தமிழ்நாடு அரசும் அமர்ந்து பேசி தீர்வு காண வேண்டும் என பிரதமர் அறிவுரை. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பேட்மிண்டன் மகளிர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் பி வி சிந்து. எஸ்தோனியா வீராங்கனையை எதிர்கொண்ட அவர் 21-5, 21-10 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி பி வி சிந்து வெற்றி பெற்றார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் லக்ஷயா சென். இந்தோனேஷியா வீரரை எதிர்கொண்ட அவர் 21-18, 21-12 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.